ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் நியூஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசீமோட ஒரு பிரச்சனையும் மற்றும் அந்த கேமோட ரூல்ஸை பத்தி ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் வந்துட்டு இருந்தது. அது என்னன்றத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த அசீமோட பிரச்சனையை பார்த்துக்கலாம். ஸோ அசீமுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டாங்க. ஸோ முட்டி போட்டுக்குன்னே காலை கட்டப்பட்டு கையை கட்டப்பட்டு இருக்கணும்னு, அந்த இடத்துல மைக்கை உள்ள போடுங்க, மைக்கை உள்ள போடுங்க, மைக் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, இல்லைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதை வந்து அவங்க எல்லாத்தையும் சீல் பண்ணி டைட் பண்ணிட்டாங்க. திரும்பி இதை கட் பண்ணிட்டு போடுங்க, கட் பண்ணிட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மைனெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு, என்ன இது எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணவும் அப்படின்ற மாதிரி மைனா ஒரு பையன் கேப்டனா பேசுறாங்க. அசீம் வந்து என்ன, எனக்கு மட்டும் நீ எதுவுமே யோசிக்க ஒரு தலை பட்சமா பேசுறேன், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்து, அதுக்கப்புறம் அந்த இதுவை கைட்டிட்டு திருப்பி மைக்க போட்டு இது பண்ணாங்க. பட் அசீம் வந்து எல்லார விட அசீம் வந்து டாஸ்க வந்து கரெக்டா பண்ண மாட்டாருன்றதுதான் முக்கிய குறிப்பு. ஸோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதே பனிஷ்மெண்ட் ஃபாலோ அவுட் பண்ணணும். முட்டி போட்டுட்டு இருக்குன்னா அந்த எடுத்துட்டு அங்கங்க சுத்துறது என்ன, அந்த பனிஷ்மெண்டே ஃபாலோ பண்றது இல்ல, கேமே ஒழுங்கா அந்த டாஸ்க வந்து அது பிசிக்கல் டாஸ்க் விட்டு கொடுக்குறாரா இல்ல அவருக்கு பிசிக்கல் டாஸ்கே வராதான்ற கேள்விக்குறி எல்லாம் நமக்கு வருது. ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலான்றது எனக்கு தெரியுது. ரூலை கொடுத்தா அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபாலோ பண்ண மாட்டாருன்றது தான் முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல பல டவுட் வருது. என்னன்னா, ஏன்னா சுவாரஸ்யமா போல, ஏன்னா சொர்க்கவாசிகள் வந்து நரகத்துல இருக்காங்க, அவங்க வந்து இவங்க எல்லாரும் கைட்டுறாங்க, இந்த மாதிரி அட்டகாசம் பண்றாங்க, இந்த மாதிரி பல டவுட்டுகள் போகுது. அப்ப பிக்பாஸ் கிட்ட போய் கதிரவன் பேசிட்டு வந்து என்ன சொல்றாருன்னா, பிக்பாஸ் என்ன சொன்னாரு, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல தான் இருக்கணும், பட் அது உங்க விருப்பம், நீங்க அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது உங்க விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் வேற சான்ஸ் கிடையாது, ஏன்னா இவங்க ஏழு பேர் ஒன்னா உள்ள போனா அது எப்படிங்க சொல்லுங்க, மேன் பவர் வைஸ் கம்மிங்க, ஏழு பேர் உள்ள வராங்க ஸோ சொர்க்கத்துக்கு. அப்ப ஏழு பேர்ல நாலு பேர் ஹோல்டு பண்ணாங்கன்னா மிச்சம் மூணு பேர் தப்பிச்சிட்டு போய் சொர்க்கத்துக்கு போயிருவாங்களே. ஸோ அந்த ஒரு காரணத்தை நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் இது நியாயமே இல்லையே அப்படின்ற மாதிரி தானா எல்லாருமே சொல்றாங்க. அதுதாங்க நான் சொல்றேன், நியாயமே இல்லதான், நாங்க சொர்க்கத்திலே இருக்கோம், ஒருத்தர் மட்டும் இங்க இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆளா வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க சொர்க்கத்துக்கு, நாங்க ஓகே மொத்தமா வந்தீங்கன்னா நாங்க பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேக்குறாங்க. பட் இது நியாயமான க்வெஸ்சன் தான், நீங்க ஏழு பேர் வந்துட்டு மொத்தமா நாலு பேர் போய் மாத்தணும்னா மாத்த முடியாது, அதுவும் ஷாப்பிங் வந்து ஒருத்தர் தான் பண்ணணும். சோ இப்ப நீங்க ஒருத்தங்க வந்தீங்கன்னா ஒருத்தர் நாங்க மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணி ஷாப் பண்ணுவோம், நீங்க நாலு பேர் வந்துட்டீங்கன்னா அது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி குறிக்க போது. சோ அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி இந்த முடிவு தான் எடுக்கப்பட்டோம், ஓ நாங்களா சொர்க்கத்துல இருக்கோம், ஒவ்வொருத்தரா வாங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை, மொத்தமா வந்தீங்கன்னா எங்களால் ஹோல்டு பண்ண முடியாதுன்றதான் கருத்து. சோ ஃபைனலா இந்த டிசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கைஸ்.